किं मया दृष्टया पृष्टया वा कृतब्राह्मणवदमहापातकया करोति महाभागः इत्युक्त्वा पाण्डुना वल्कल उपान्तेन शशिनमिव शरन्मेघशकलेन आच्छाद्य वदनं दुर्निवारबाष्पवेगम् अपारयन्ति निवारयितुम् उन्मुक्तकण्ठम् அதிச்சிரம் உச்சைகி பிராரோதித் ஸோ மகாஸ்வேதா தன்னுடைய கதையை சொல்லி முடித்த உடனே என் கதையை கேட்டதுனால இந்த மகா பாதகி பாவம் செஞ்ச என்னுடைய கதையை கேட்டதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்துட போகிறதுன்னு சொல்லி அவர் ரொம்ப நேரம் அழுதா சந்திராபீடன்ட்ட அப்படின்னு சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் சந்திராபீடன் என்ன பண்ணா நெக்ஸ்ட் चन्द्रापीडः तु प्रथममेव तस्याः रूपेण विनयेन दाक्षिण्येन मधुर आलापतया निस्सङ्गतया च अतितपस्वितया च शुचितया च उपारूढगौरवः अभूत्. सो चन्द्रापीडः तु உபாரூட கௌரவம் அபூத். சந்திராபீடனும் உபாரூட ஒரு அவள் பேர்ல வந்து ஒரு அதிகமான ஒரு ஒரு கௌரவம் மரியாதையுடன் கௌரவத்துடன் இருந்தான். ஆமா, கௌரவம் ஏற்பட்டவனாக ஆனான் அவளின் பேர். பிரதமமேவ முதலிலேயே அவள் கண்டபொழுதிலேயே தஸ்யாக ரூபேன அவளினுடைய அழகினால் வினயேன அடக்கத்தினால் தாட்சிண்யேன கருணை குணத்தினால் மதுர ஆலாபதயா இனிமையான பேச்சுகளினால் நிஸ்ஸங்கத்தையா என்னாக கெட்டவர்களுடன் தொடர்பு இல்லாத இல்ல சங்கம் அட்டாச்மெண்டே இல்லாமல் எந்த ஒரு விதத்திலையும் அவளுக்கு வந்து ராகத்து அந்த இது இல்ல சம்சர்க்கம் இல்ல விசேஷம் எடுத்துக்கலாம். ஆமா, விஷயத்துல வந்து ஒரு ஒட்டுதல் இல்லாமலையும் அதி தபஸ்விதையா ஒரு அதிகமான அவளினுடைய ஒரு விரதத்தினால் சுஜிதையா அவளினுடைய தூய்மையினால் உபாரூட கௌரவாக அப்போத்து அவள் பேர் ஒரு மதிப்பை அதிகமாக ஏற்றியவனாக ஆனான். ததானீம் து தேன அபரேன தர்ஷித சத்பாவேன ஸ்வவ்ருத்தாந்த கதனேன தயா ச கிருத கிருதஞ்ஞதயா கிருத ஹிருதயஹ சுதராம் ஆரோபித பிரீதிஹி அபித அபவத் பிரீதிஹி அபவத். அவன் வந்து சுதராம் ஆரோபித்த பிரீத்தி அபவத். சுதராம் இடைவிடாமல் மிகவும் சுதராம்னா மிகவும் மிகவும் ஓகே மிகவும் மிகவும் ஆரோபித்த பிரீத்தி அவள் பேர் அன்பு கொண்டவனாக அபவத்து இருந்தான். ததானீம் து ததானீம் அப்பொழுதோ தேன அந்த புண்டரீக அந்த இவன சந்திராபீடனால் இல்ல தேன ஸ்வவ்ருத்தாந்த கதனேன அப்படி கரெக்ட் தேன விருத்தாந்த கதனேன அந்த ஸ்வவ்ருத்தாந்த கதனேன அந்த அவளினுடைய கதை கூறியதினால் தர்ஷித சத்பாவேன காண்பிக்கப்பட்ட ஒரு சத்பாவேன ஒரு விதமான ஒரு கம்பேஷன் ஒரு நல்ல பாவம் தானே மன சாதுத்வம் ஒரு சாதுவாக இருக்கும் தன்மையை காண்பித்த காரணத்தினால் அவளால் செய்நன்றியை காண்பித்தவளான அவளால் அந்த அவளுடைய அந்த இல்ல தயா கிருதஜதாங்கிறது வந்து அந்த ஆமா அவளுடைய மகாஸ்வேதாவனுடைய கிருதஜதா காரணமாக இப்ப இது பாருங்க தயா ஹிருத ஹிருதயா அவளால் இழுக்கப்பட்ட ஹிருதயத்தை உடையவன். சோ அவன் வந்து அப்படியே ஈர்க்கப்பட்டவனாக ஆனான். எதனால ரெண்டு மூணு காரணத்தினால. முதல் காரணம் வந்து தேன அபரேன தர்ஷித சத்பாவேன
ஏதோ ஒரு இனந்தெரியாத அபரேன ஏதோ ஒரு தர்ஷித சத்பாவேன ஒரு அழகான ஒரு பாவத்தை காண்பித்தவள், நல்ல ஒரு நடத்தையை காண்பித்த காரணத்தினாலும் ஸ்வ விற்த்தாந்த கதனேன தன்னுடைய கதையை கூறியதனாலும் அப்புறம் தயாச்ச கிருதஜ்ஞதையா அந்த அப்பேற்பட்ட ஒரு செய்நன்றியை பார்த்துட்டு, செய்நன்றினா இது எதுக்கு அந்த கிருதஜ்ஞதானா, அவன் மரணம் அடைந்து அவனுக்காக இன்னமும் அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா விரதத்துல, விரதம் ஆச்சரிச்சுண்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுவாமி உபரத்தன் அதாவது மரணம் அடைந்த பொழுதும் இவ வந்து அந்த உபகாரமாக அந்த விரத அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, அதை தயா கிருதஜ்ஞதையா அப்படின்னு, ஏன்னா அந்த கதை ஃபுல்லா அங்க எடுத்துக்கணும். அவளினுடைய செய் நன்றி மறவாத அந்த ஒரு மனதை கண்டு ஹிருத ஹிருதயக இழுக்கப்பட்ட மனதுடையவனான சந்திராபீடன் சுத்தராம் ஆரோபித்த பிரீத்தி அபவத்து அவன் பேர் மிகவும் ஒரு அன்பு கொண்டவனாக ஆனான். ஆர்திரீ கிருத்த ஹிருதய சனைஹி சனைஹி ஏ நாம் அபாஷத பகவதி கிளேஷ பீதுஹு அக்ருதி அக்ருதஜ்ஞஹ அக்ருதஜ்ஞஹ கர்ம அனுஷ்டாதும் அசக்தஹ நிஸ்ஃபலேன அஸ்ருபாத மாத்ரேன ஸ்நேஹம் உபதர்ஷயன் ரோதிதி. ஸ்நேகம் உபதர்ஷயன் ரோதிதி ஒரு அன்பை வந்து காண்பித்தவனாக ரோதிதி அழுதனர். யாருன்னா லோகஹா ரோதிதி உலகமானது அழுகிறது அப்படிங்கிறார். ஸோ உலகமானது அழுகிறதுன்னா பொதுவா உலகத்துல இருக்கக்கூடிய லௌகிக ஜனங்களுடைய ஒரு விவகாரத்தை சொல்றாரு இங்க. ஸோ முதல்ல ஆர்திரீகிருத ஹிருதயா மெதுவாக ஏனாம் அவளிடத்தில் அபாஷத்த இவ்வாறு கூறினான். பகவதி தேவி கிளேஷ பீருகு கஷ்டத்தினால் பயப்படுவர்கள் அக்ருதஜ்ஞ சைனின்றி மறப்பவர்களும் சுக ஆசங்க லுப்தக லோகத்தக ஆசையினால் அசங்க லுப்தக ஆசை அதாவது சுகத்தை சுகம் சுக ஆசங்கங்கிறச்சு சுகத்தை அனுபவிப்பதில் லுப்தகா அப்படியே அவரிஸ்ங்கிறோமே கிரீடினஸ் ஆமா கிரீடி ஆசையை அனுபவத்தில் வந்து மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களான மக்கள் கர்ம அனுஷ்டாத்தும் அசக்தக ஸ்நேக சதுஷம் நண்பனை போல் கர்ம அனுஷ்டாத்தும் சக்தக ஹெல்ப் பண்ணுவதற்கு ஹெல்ப் செய்வதற்கு அவர்களால் முடிவதில்லை. கர்ம அனுஷ்டாத்தும் அசக்த் ஸ்னேக சதிருஷம் கர்ம ஸ்னேகத்திற்கு உகந்ததான ஒரு செயலை செய்வதற்கு முடியாதவர்களாக நிஷ்பலேன அஸ்ருபாத மாத்திரேன வெறும் ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு அழுகையை கொண்டு ஸ்னேகத்தை காண்பிக்கிறார்கள். ஸ்னேகம் உபதர்ஷை என்ன அன்பை காட்டிக்கொண்டு ரோதித்து அழுகின்றனர். ஸ்னேக சதிருஷம் கர்ம அனுஷ்டாத்தும் அசக்தக நிஷ்பலேன அஸ்ருபாத்திர மாத்திரேன ஸ்னேகம் உபதர்ஷையன் ரோதித்தி துவயாத்து கர்மேணைவ கர்மணா ஏவ கர்மணா ஏவ சர்வம் சர்வம் ஆச்சரந்தியா கிமிவ ந பிரமோச்சிதம் ஆச்சேஷ்டிதம் ஏன ஏன ரோதிஷி ஏன ரோதிஷி எதனால் நீ அழுகின்றாய் எந்த காரணத்தினால் அழுகின்றாய் தோயாத்து உன்னாலோ கர்ம கர்மணா ஏவ சர்வம் ஆச்சரந்தியா உன்னுடைய செய்கையினாலேயே சர்வம் ஆச்சரந்தியா எல்லாத்தையுமே நீ கடைபிடிக்கின்றவளாக
प्रमोचितम् आचेष्टितम् किम् इव प्रेम उचितम् आचेष्टितम् किमिव न आचेष्टितम् किमिव பிரேம உச்சிதம் சோ அந்த நாவை பின்னாடி சேர்த்துக்கணுமோ இல்லையோ அதாவது ஐடியாவை சொல்லிடுறேன் அப்புறம் நீங்க அன்வயம் பண்ணுங்க ஒன்னால என்ன காரியம்தான் செய்யல உன்னுடைய செயலினால் எல்லா விதமான காரியத்தையும் செய்தவளான உன்னால் பிரேம உச்சிதம் பிரேமைக்கு உகந்ததான ஒரு செயலானது என்ன செய்யப்படவில்லை அதற்காக நீ இப்பொழுது அழுகிறாய் அதோட சேர்த்துன்றணும் சோ அது வந்து ஒரு காக்கு மாதிரி வந்துடும் என்னதான் நீ பண்ணல கிமிவ ஆச்சேஷ்டிதம் சர்வமேவ ஆச்சேஷ்டிதம் இத்யர்த்தஹ செய்யவில்லை எல்லாமே செய்திருக்கிறாய் ஸ்னேஹத்துக்கு உகந்ததான எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முடியாத அந்த ஒரு உலகமானது வெறும்னா அழும் நீ எதுக்காக அழணும் நீ தான் வந்து உன்னுடைய ஸ்னேகத்துக்கு சதிருஷமான சர்வமேவ ஆச்சரித்தம் துவயா அதாவது கர்ம பிரேம உச்சிதம் கர்ம கிமிவ ந ஆசேஷ்டிதம் ஏன ரோதிஷி அதுனா ஏன் அழற तदर्थं च जन्मनः प्रवृत्ति समुपचित परिचयः प्रेयान् असंस्तुतैव परित्यक्तः बान्धवजनः बान्धवजनः உறவினர்களானவர்கள் तदर्थं च जन्मनः प्रवृत्ति பிறந்ததிலிருந்து சமுபிச்சித பரிச்சய ஏற்ற ஏற்ற ஹெல்ப் ஆனது பரிச்சய ஏற்ற உதவிகளை அதி பிரியா ஜனஹான் அர்த்தம் அதிசயேன பிரியா பிரேயான் பிரேஷ்டா பிரியா பிரேயான் பிரேஷ்டான்னு உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஓகே அந்த பிரேயானுங்கிறது பிரிய தரகான்னு அர்த்தம் பிரிய தரகா பாந்தவஜனா அசம்ஸ்துதா இவ பரித்தியக்தா அதாவது அந்த அந்த நீ உன்னுடைய இந்த ஒரு பாந்தவஜன அதாவது இவனுக்காக ததர்த்தம் அப்படிங்கிறச்சு புண்டரீகனுக்காக ஜன்மன பிரபிருத்தி சமுச்சித பரிச்சயா பிரேயானு பாந்தவஜனா அசம்ஸ்துத இவ பரித்தியக்தா உனக்கு வந்து ஜென்மாலேருந்து பிறந்ததுலேருந்து பரிச்சயமா பிரியதரமா இருக்கக்கூடிய அவனை விட ஜாஸ்தி பிரியமா இருக்கக்கூடிய பாந்தவ ஜனஹா உன்னுடைய உறவினர்களை நீ இவ்வாறு விட்டுவிட்டாயே எதற்காக ததர்த்தம் அந்த அந்த புண்டரீகனுக்காக அந்த புண்டரீகனை குறிச்சு ஒரு நியமானுஷ்டானம் பண்றதுக்காக ததர்த்தம் ஜன்மன பிரபிருதி ஜென்மா பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து சமுச்சித பரிச்சயா அன்பை சேர்த்த ஒரு பிரேயானு பிரியமான பாந்தவஜனா உறவினரை அசம்ஸ்துத இவ பரிச்சித்தம் இல்லாத ஒரு ஜனங்களை எவ்வாறு நம்ம விட்டுட்டு வருவோமோ அதுபோல தெரியாதவாளை அப்படியே தியக்தம் பண்ற மாதிரி நீ வந்து தெரிஞ்சவாளை பிறந்ததுலேருந்து பிரியமா இருக்கிறவாளை நீ போய் விட்டுட்டு வந்திருக்கே அவனுக்காக எதுக்கு இது வந்து இந்த இடத்துல இருந்து என்னென்னலாம் காரியம் அவ செஞ்சாங்கிறதுக்காக அவர் என்லிஸ்ட் பண்றார் சந்திராபீடன் சீங்க கர்மனாயேவ சர்வம் ஆச்சரந்தியா துவயா அப்படிங்கிற ரொல்லியோ அதற்காக இங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் உன்னுடைய கர்மா என்ன பிறந்ததிலிருந்து நீ அவனுக்காக நீ வந்து உன்னுடைய பாந்தவஜனங்களை விட்டுட்டு நீங்க வந்திருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது அப்படி ஒவ்வொன்னா
सन्निहिता अपि असंस्तुतः बान्धवः परित्यक्तः इव असंस्तुत इव परित्यक्तः परित्यक्तः அசம்ஸ்துதன அபரிச்சிதா இவ தெரியாதவ அறியாதவனை எவ்வாறு நீ வந்து கைவிடுவாயோ அதுபோல் நீ உன்னுடைய உறவினர்களை விட்டுவிட்டு இவனுக்காக இங்க வந்து ஒரு காரியம் பண்ணலையா நீ? ஆமா. சந்நிஹிதா அபி திருண அவன் அவஜ்ஞையா அவதீரிதா விஷயாக சந்நிஹிதா சந்நிஹிதா அபி அருகில் இல்லாத பொழுது அருகில் இருந்த பொழுதிலும் அதாவது திருண அவஞ்ஞயானாக்க என்ன ஒரு அல்பமான புத்தியினால் நீ தெரிந்து கொண்டாயா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். அது தெரிந்து கொண்டா இல்ல விட்டுட்ட அவதீரிதானா அதை ஒதுக்கிப்டன்னு அர்த்தம். புல்லு போல அதை நினைச்சுண்டு அவஜ்ஞான இக்னோரிங் ஒரு ஒரு பொருட்படுத்தாமல் புல்லை போல் விஷயங்களை பொருட்படுத்தாமல் அவதீரிதா சந்நிகிதா அப்படி பக்கத்திலேயே இருந்த பொழுதிலும் நீ அதை வந்து ஒதுக்கிட்ட போக்கியங்கள். என்ன ராஜகுமாரி இல்லையா, போக்கிய வஸ்துக்கள் அத்தனை இருக்கும் அவளுக்கு பக்கத்துல, இப்படிங்கிறதுக்குள்ள அவளுக்கு விஷயங்கள் வரும். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்னவோ ஒரு புல்ல ஒதுக்குற மாதிரி நீ ஒதுக்கிட்ட. ஓகே, அவதீத சூப்பர். விஷயாக சந்நிஹிதாக அபி திருண அவஜ்ஞயா அவதீரிதா முக்தா முக்தானி முக்தானி அதிசயித சுணாசீர சமிருத்தி சமிருத்தீனி சமிருத்தீனி ஐஸ்வர்ய சுகானி ஐஸ்வர்ய சுகானி முக்தானி. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் முக்தானி விடத்தக்கவைகள் விடப்பட்டவைகள். ஒன்னாலும் நீ விட்டுட்டேன்னு அர்த்தம். துவயா முக்தானி, நீ வந்து யூ ஹவ் ரிஜெக்டட் ஆல் தி இது வெல்த் அந்த ஹாப்பினஸ் ஃப்ரம் வெல்த். ஐஸ்வர்ய சுகானி முக்தானி. என்ன ஐஸ்வர்ய சுகானி அவைகள்? சாதாரண ஐஸ்வர்யமா? எனக்கு இவ இல்லையாவ அப்சர ஸ்திரீனுடைய குலத்துல பிறந்தவ, கந்தர்வ ராஜாவுக்கு பிறந்தவ, அதனால அதிசயித்த சுனாசீர சமிருத்தினி ரொம்பவும் அழகா. அதிசயித்தம்னா ரொம்ப மேன்மை கொண்ட, சுனாசீர இந்திரனுடைய சமிருத்தினி செல்வங்களா இருக்கும் ஐஸ்வர்ய சுகானி. சமிருத்தீனி ஐஸ்வர்யாணி துவயா முக்தானி. அந்த சுனாசீரங்கிற வியுற்பத்தி என்னன்னா, சுனாங்கிறது வந்து சூரியன் நினைக்கிறேன், சீரங்கிறது இவன் வாயு. அதனால ரெண்டு பேரையும் கொண்டவன், ரெண்டு பேருனுடைய ஆளுமை அவன்கிட்ட இருக்குங்கிறதுனால இந்திரனுக்கு வந்து சுனாசீரகான்னு பேரு. சுனாசீரன் மிருணாலினி இவ அதி மிருணாலினி இவ அதிதனீயசி அபி அதிதனீயசி அதிதனீயசி அபி நிதராம் தனிமானம் அனுசிதைஹி சங்க்லேஷைஹி உபநீதாஹ தனுஹு தனுஹு உபநீதாஹ சரீரத்தை உபநீதாஹ அதை வந்து எடுத்து தாங்கிக் கொண்டிருக்கிறாய். சரீரமானது ஒரு தனிமானம் உபநீதா. தனிமாங்கிறது தனோஹோ பாவா தனிமா தனிமா தனுதா தனுத்வம் தனிமா அந்த இமனிச்சு வரும் அதுல. ஸோ அதனால தனிமானம் உபநீதான உன்னுடைய சரீரமானது ஒரு மெலிந்த தன்மையை அடைய வைக்கப்பட்டு விட்டது. எப்படி காசல் ஃபார்ம் காசல் கூட இல்லை எடுத்து சரீரமானது உன்னுடைய உன்னை வந்து இட் இஸ் பீன் லெட் டு த ஸ்டேட் ஆஃப் தின் உடம்பானது இழைப்பு தன்மையை அடைந்து விட்டது உபநீதா அப்படி போட்டு. எதனால? ஏற்கனவே பலவிதமான கஷ்டங்களினால் நிதராம் அனுச்சிதைஹி சங்க்லேஷைஹி எப்பொழுதும் இடைவிடாமல் அனுச்சிதைஹி நிதராமங்கிறது
ரெண்டு இடத்துல சேர்த்துக்கலாம், நிதராம் தனிமானம்னு சேர்த்துண்டா பெட்டர். ஸோ அனுச்சிதைஹி சங்க்லேஷைஹி, பொருத்தமில்லாத ஒரு கஷ்டங்களினால், பொருத்தம் இல்லைன்னா ஒரு ராஜா ராஜபுத்திரிக்கு இளவரசிக்கு பொருத்தமில்லாத ஒரு சங்க்லேஷம், தப்போ துக்கங்களை நீ வந்து அனுபவிச்சிருக்க, அந்த துக்கங்களினால் நிதராம் மிகவும் தனிமானம் மெலிந்த தன்மையை அடைந்து விட்டாய். அழிந்து விட்டார். இப்படி மிருணாளினி இவ தாமரை தந்தை போல் அதி தனியசி அபி, ஏற்கனவே நீ வந்து தாமரை தண்டை போல் மிகவும் இளைத்தவளாக இருப்பா. அப்படியே நல்ல பிசிக், அவளுக்கு ரொம்ப மெலிஷா தாமரை தண்டை போல இருக்கக்கூடியது. தனியசின்னாலும் அதுதானே, தனியஸ் ரொம்ப தனு தரம்ங்கிறதுக்கு தனியஸ் அப்படின்னு வருது. ரொம்பவும் மெலிந்த உப சரீரத்தை கொண்ட உன்னுடைய தனுகு சரீரமானது, மெலிந்ததாக இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லாமே அந்த தனு தனுன்னு போடுறச்ச என்ன பொருத்தம் தெரியுமோ இல்லையா? இதுதான் பத ஔச்சித்யம் பெர் க்ஷேமேந்திரர். பதங்கள் வந்து போடுறச்சே அந்த இடத்துல வந்து தேகான்னு போடக்கூடாது, தனுகுன்னு போடுறார். தனுனாலே உங்களுக்கு வந்து சரீரகான்னு போடக்கூடாது. சீரியத்தே இது சரீரம், அது திஹ்யதே இது தேகா, வளர்கிறதுங்கிறதுனால தேகம் இல்ல, தனுங்கிற வேர்ட போடுறாரு பாருங்க அழகா. அதனால மிருணாளினி இவ தாமரை தண்டை போல் அதி தனியசி அபி, மிகவும் இளைத்ததாக இருந்த பொழுதிலும் அனுச்சிதைஹி சங்க்லேஷைஹி, பொருத்தமில்லாத துக்கங்களினால் நிதராம் தனிமானம் மிகவும் ஒரு இழைப்பை தனுவும் உபநீதா, அந்த சரீரமானது அடைந்தது. அடைந்தது கிரகிதம் பிரம்மச்சரியம், நீ வந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறாய். ஆயோஜித தபசி மகதி ஆத்மா, மகதி தபசி மகதி தபசி ஆத்மா ஆயோஜிதா. இல்ல மகதிங்கிறது நீங்க ஒருவேளை அதை வந்து தீர்க்கமா போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து ஸ்ரீலிங்கத்துல இருக்கும். ஆத்மாங்கிறது ஆத்மா ஆத்மானோ ஆத்மானோ புல்லிங்கம் உங்களுக்கு, அதனால அதுல ஒட்டி வராது. சோ ஹ்ரஸ்வமா போட்டிருந்தேன்னா மகதி தபசி அப்படின்னு போ, அதுக்கு வந்து சப்தமி விபக்தியில அதோட அட்ஜெக்டிவா போயிடும். மகதி தபசி ஒரு மாபெரும் தவத்தினால் ஆத்மா ஆயோஜித, உன்னுடைய ஆத்மாவை ஆயோஜித பூஜை செய்கிறாய். மகதி சப்தமி விபக்தி ஆச்சே, சப்தமி விபக்திக்கு என்ன மகத்தான ஒரு தவத்தில் உன் ஆத்மாவை உன் மனதை நீ வந்து ஆயோஜிதா சேர்த்திருக்கிறாய். அதிகரணம் மகதி தபசி ஒரு மாபெரும் தவத்தில் உன்னுடைய மனதை ஆயோஜிதா சேர்த்திருக்கிறாய். கரெக்ட் கரெக்ட், சிம்பிள் சென்டென்ஸ். ஏன் அப்படி சொல்லப்புறேன், வனிதா ஜன துஷ்கரம் அபி அங்கீகிருத அங்கீகிருத மரண மரணி அவஸ்தானம், அங்கீகிருத மரணி அவஸ்தானம், மரணியா இங்க வருங்க வருங்க, அது என்ன தெரியலையே, அங்கீகிருதம் அரண்ய அவஸ்தானம். யோ யோ நீ எப்படி படிக்கிறேன்னா, இல்ல பரவாயில்ல, அது ரொம்ப அந்த இதுல போடுறச்சே உங்களுக்கு கஷ்டம், சந்தி நிறைய சேர்த்து விட்டுட்டா கஷ்டம். வனிதாஜன துஷ்கரம் அபி அரண்ய அவஸ்தானம் அங்கீகிருதம். சோ பெண்களுக்கு சொல்லுங்க, வனிதாஜன துஷ்கரம் துஷ்கரம் அபி அரண்ய அவஸ்தானம், அதாவது காட்டில் வாழ்வது என்பது ஒரு வனிதா ஜனக பெண்களுக்கு அதிகமாக துயரத்தை ஏற்படுத்தினாலும் அதை நீ வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அபிச்ச அநாயாசேனைவ ஆத்மா துக்க அபிஹிதைஹி பரித்யஜ்யதே. அபிச்ச மேலும்
அனாயாசேன வெகு ஈஸியாக ஏவ ஆத்மா துக்க துக்க அபிதை அபிபூதைஹி துக்கத்தின் கிளேசங்களினுடைய ஒரு ஜென்ரலா உலகத்துல மனுஷாலாம் எப்படி இருப்பாங்கிறத இதுல இருந்து சொல்றாரு. ஸோ இது வரைக்கும் இருந்தது தட் இஸ் அரண்ய அவஸ்தானம் அங்கீகிருத்தம் வரைக்கும் என்னென்னலாம் காரியம் நீ பண்ணங்கிறத சொல்லிட்டோ, இப்போ வந்து அடுத்தது என்ன சொல்றன்னா அபிச்ச மேலும் ஜனங்கள் பொதுவாகவே துக்க அபிஹிதை அபிஹதைஹி லோகைஹி அனாயாசேனைவ ஆத்மா பரித்தியஜதே. ரொம்பவும் துக்கத்தினுடைய ஒரு தாக்குதல்கள் அபிபூதைஹி துக்கங்களினால் தாக்கப்பட்ட உலகத்தில் இருக்கும் ஜனங்களினால் துக்க அபிபூதைஹி ஜனைஹி அனாயாசேனைவ ரொம்பவும் ஒரு சிரமமே இல்லாத ஆத்மா தன்னுடைய உயிரை பரித்தியஜதே உயிரானது விடப்படுகிறது எல்லாராலையும். ஆனா நீ பண்ணலையே இல்லையா? கிந்து மகியசா தூ யத்னேன கரியசி க்ளேஷே நிக்ஷிப்யதே கேவலம் க்ளேஷே நிக்ஷிப்யதே மகியசா தூ யத்னேன மாபெரும் ஒரு முயற்சியினால் கரியசி க்ளேஷே கேவலம் நிக்ஷிப்யதே ஆத்மா. முந்தின லைன்ல இருந்து அந்த ஆத்மாவை எடுத்துக்கணும் இங்க. ஸோ உன்னுடைய மனதை நீ வந்து மகியசா எத்தனேன ஒரு பெரிய ஒரு முயற்சியினால் கரியசி கிளேஷே ரொம்ப ஒரு குருவா ரொம்ப ஆழ்ந்த ஒரு துக்கத்தில் நீ வைக்கிறாய். நிக்ஷிப்யதே வைக்கப்படுகிறது உன்னால் உன்னுடைய மனதானது. அதாவது கரியசிங்கிறது கரியஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து அகைன் குரு தரம். மாபெரும் தூயத்தில் நீ உன்னுடைய மனதை கேவலம் நிக்ஷிப்பியத்தை வெறுமன கேவலம் கிளேஷே நிக்ஷிப்பியத்தே வெறும்னு கிளேசத்துல போய் நீ வச்சிருக்க கிளேஷம் கிளேசே. எது ஏத்தது அனுமரணம் நாம தது அதிநிஷ்பலம். ஆஹா, உடன்கட்டை ஏறுறேன்னு நீ வந்து சொன்னியோ இல்லையோ சித்தைய மூட்டு அப்படின்னு, அது வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயங்கிறான். ஏன் ஒரு ரிஃபார்மர் பாருங்க. ஏத்தது அனுமரணம் நாம தது அதி நிஷ்பலம். அவித்வத் அவித்வத் ஜன ஆச்சரித்த ஏஷக மார்க மார்க ஒரு வந்து மார்க படிப்பறிவு இல்லாதவர்களால் கடைபிடிக்கும் வழியானது இது. மோக விலசித்தம் ஏத்தத்து ஒரு மோக விலசித்தம், அதாவது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மோகன ஒரு குழப்பத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு குழப்பத்தினுடைய விலசித்தம்னா ஒரு விளையாட்டு குழப்பத்தினுடைய ஒரு விளையாட்டு தான் இந்த இந்த தற்கொலை என்பது இல்ல இந்த உடன்கட்டை ஏறுவது என்பது. அஜ்ஞான பத்தி அறிவின்மையின் வழியானது இது. ரபச ரபசா ஆச்சரித்தம் இதம் ரபசான்னாக்க இது தெரியும் எனக்கு. ரபசான்னா வேகத்தினால சம்பிரமேண ஒரு பரபரப்போட வேகத்தோட ஒரு பரபரப்பினால ஒரு ரபசா. ஆமா, ஒரு வந்து ஒரு அவசரத்தினால் வந்து இதை மாத்திருக்கும். இது வந்து செய்யப்படக்கூடிய வேலை இது. சுத்ர ஏஷா சுத்ர திருஷ்டிகி இது வந்து சுத்ர திருஷ்டிகி இது வந்து கீழ்த்தனமான நோக்கம் நோக்கம் கீழ்த்தனமான பார்வை நோக்கம். மௌர்க்கியஸ் கலிதம் இதம் மூர்க்கஸ்ய பாவஹா மூர்க்கதா மூர்க்கத்வம் மௌர்க்கியம் மௌர்க்கியம் கரெக்ட். இதெல்லாம் பாத்துட்டேன், இதுல வருது இதெல்லாம் சத்தியத்துல. மௌர்க்கியஸ் கலிதம் இதம் இது வந்து மௌர்க்கியஸ் கலிதம்னா மூர்க்கத்தனத்தினால ஒரு ஸ்கலிதம் தன்னுடைய அந்த ஒரு மிஸ்டேக் ஒரு விலகுதல் இல்லையா. கலிதம் அதாவது வந்து யூ ஹவ் டீவியேட்டட் டீவியேட்டட் ஃப்ரம் த நார்மல் பாத். சோ எது உபரதே பிதரி பிராதரி சுஹ்ருதி
भर्तरि वा प्राणाः परित्यज्यन्ते. இந்த எதுங்கிறது வந்து முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கணும். ஸோ முதல்ல வந்து நீ இப்போ போகாதது நல்லது தான். ஏன்னா மகியசா எத்தனை வேற நீ கிளேஷத்தில் இருக்க, அந்த அனுமரணம்ங்கிறது அதி நிஷ்பலம். அவித்வஜன ஆச்சரித்த ஏஷ மார்க்கா மோக விலசிதம் ஏதத்து அஜான பத்ததி இதை இயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு எது உபரதே பிதரி பிராத்தரி சுகிருதி பர்த்தரி வா பிராணாக பரித்தியஜந்தே. எது எஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால நீங்கள் வந்து அதாவது எது உபரத்தே பிதரி பித அப்பா தந்தை மரணம் அடைந்த சமயத்திலோ அல்லது பிராத்தா அல்லது சுகிருத்து நண்பன் அல்லது பர்த்தா கணவன் இவாள்லாம் வந்து போயிட்டாளேன்னு தன்னுடைய பிராணனையும் விடுறதுங்கிறது இருக்கு பாரு. அது வந்து மௌர்க்கிய ஸ்கலிதம் அஜான பத்ததி ரபச ஆச்சரித்தம் க்ஷுத்ர திருஷ்டிகி எல்லாம் எல்லாமே அவன் முன்னாடி சொன்ன எல்லா மட்டமான பாதைங்கிறது இதெல்லாம். ஆமா, எதுக்காக அப்ப உறவினர்கள் போனதுனால கணவனே நாசம் அடைஞ்சாலும் நீ வந்து பிராணனை விடுறது இந்த லைனை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போடணும், அதை எடுத்து லாஸ்ட்ல போட்டுருக்காரு. ரைட்டிங் ஸ்டைல் போல் இருக்கு. ஸ்வயம் சேத் ந ஜகதி ந பரித்யாஜ்யாஹ. அது பாருங்க, தானே போகலன்னு நம்ப விடக்கூடாதுங்கிறார். என்ன ஒரு சாஸ்திர திருஷ்டி பாருங்க அதுல. அனுமரணம்ங்கிறது ந விதேயம். ஆத்மா எதி ஸ்வயம் ந ஜஹதி சே தது ந பரித்யாஜ்யாஹ. அத்ர ஹி விசார்ய மான விசாரியமானே சதி ஸ்வார்த்த ஏவ விசாரியமானே ஸ்வார்த்த ஏவ பிராண பரித்யாக அயம் அசஹ்ய சோக வேதனா வேதனா பிரதிகாரத்வாத் ஆத்மனஹ அப்ரதிகாரத்வாத் ஆத்மனஹ அப்ரதிகாரத்வாத் ஆத்மனஹ ஆத்மனஹ அப்ரதிகாரத்வாத் ஆத்மனஹ ஸ்வார்த்த ஏவ ஏஷஹ பிராணபரித்யாகஹ. ஸோ இங்கே வந்து விசாரியமா அத்த விசாரியமானே சதி, இந்த விஷயத்தில் நம்ம யோசித்தோம் வச்சுக்கோங்கோ, அயம் பிராண பரித்தியாகா, இந்த பிராண பரித்தியாகம்ங்கிறது ஆத்மனஹா அப் இது ஸ்வார்த்தகா ஏவ தனக்காக தான் செய்யறான். இது இட் இஸ் எ செல்ஃபிஷ் மோட்டிவ் சூயிசைடுங்கிறது. ஏன்னா ஆத்மனஹா தன்னுடைய ஒரு அசஹ்ய சோக வேதனா அப்ரதீகாரத்வாத்து தன்னுடைய ஒரு பொறுக்க முடியாத ஒரு துயரத்திற்கு பதில் காரியம் எதுவுமே செய்ய முடியாத காரணத்தினால நம்ம இப்படி பண்றோம். அப்ரதீகாரத்வாத் அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு எதிர்மறையை ஆற்ற முடியாத அந்த ஒரு ஒரு செயலின்மையினால் தான் நாம் நமது உயிரை விடுகின்றோம். அதனால இட் இஸ் பீயிங் கன்சிடர்ட் அ செல்ஃபிஷ் ஒரு சுயநலம் அது. இட்ஸ் நாட் என்னமோ அவளுக்காக நானும் பின்னாடி போறேங்கிறது கிடையாது. ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்க, ஒரு ஒரு சூயசைடு வந்து ஒன்னா உனக்கு வந்து அதை பொறுத்துக்க முடியலங்கிற ஒரு சக்தியினாலதான் நீ போகிற. யூ டோன்ட் சி போடுவேன். ஆமா கண்டிப்பா. இந்த மேல படிங்கோ, அதாவது நீ செத்து போனதுனால அவனுக்கு இப்ப நீ வந்து உயிரை மாச்சதுனால அவன் எவன் செத்து போனானோ அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ அந்த இடத்துல? ஒண்ணுமே கிடையாதேங்கிறாரு. ஆமா, எங்க அம்மா செத்து போகும்போது எனக்கு இதெல்லாம் தான் எண்ணங்கள். உபரதசியது கமபி குணம் ஆவகதி உபரத்தோ மேலே சென்றவர்கள் அதாவது மறைந்தவர்களுக்கு இறந்து போனவர்களுக்கோ கமபி குணம் ந ஆவகதி எந்த ஒரு குணமுங்களோ அவர்கள் ஆவகத்தி ஏற்பதில்லை உண்டு பண்ணுவதில்லை. ஒரு ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு கிடையாது, ஒரு உபகாரமும் அதனால ஆக போறதில்லை அவனுக்கு மரணம் அடைந்தவனுக்கு. ந தாவது தஸ்ய அயம் ஜீவன உபாயஹ ந தாவது தஸ்ய அயம்
அயம்ங்கிறச்ச இந்த இடத்துல வந்து பிராணபரித்தியாகா, இந்த பிராணபரித்தியாகமானது தஸ்ய அந்த மிருதஸ்ய உபரதஸ்ய, அதோட சேர்த்துக்கணும் ஒவ்வொன்றும், ப்ரோனவுன் எல்லாம் முன்னாடி சேர்த்துட்டுருணும். ஸோ அயம் பிராணபரித்தியாகா தஸ்ய உபரதஸ்ய பிரத்யுஜீவன உபாயா அப்படி ந, அவனை புனருத்தா புன உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரு உபாயமாகவும் இருக்க போறது இல்லை. அடுத்தது தர்ம உபதய காரணம் அப்படி. சரி, இதை பண்ணாலாவது ஏதாவது புண்ணியம் சேர போறதுன்னு நினைச்சா தர்ம உபஜய காரணம் அப்படின்ன சுபலோக உபார்ஜன ஏதுகு, நான் சுபலோக உபார்ஜன ஹேத்துக்கு சொர்க்கலோகத்தை அடையும் வழியும் அல்ல. சுபலோகங்கிறச்சே சொர்க்கலோகம்னு இல்ல, என்னென்னலாம் சுபலோகங்கள் இருக்கோ பிரம்மலோகம் வரையில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கோ. எதையுமே அர்ஜன ஹேதுன்னா எதையுமே சம்பாதிப்பதற்கு இது ஒரு காரணமாக ஆவதில்லை. ஆகவதில்லை. நிறைய நிறைய பார்த்த பிரதீகாரக, நிறையம் நிறையம்னா துர்கதி, கெட்ட வழியிலிருந்து விழுவதற்கு, கெட்ட வழியில் விழுவதற்கு இது ஒரு 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 பதில் செயல் மாதிரி ஆகும்னு நினைக்க கூடாது. அதாவது நம்ம நம்ம சூயிசைட் பண்ணிட்டோம்னா வி வில் பி வி வில் எஸ்கேப் ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ்னு நினைக்க போறோம், அப்படி இல்லை. அந்த அந்த சூயிசைட்னால இன்ஃபேக்ட் யூ ஆர் ஒன்லி பீயிங் புஷ்ட் இன்டு பாபகர்மா. கரெக்ட், இட் இஸ் அன் ஆன்சர் டு எவ்ரி திங்னு எடுத்துக்கூடாது. அட் தி சேம் டைம் இட் ஒன்லி புஷஸ் யூ ஃபர்தர் இன்டு த பேட் பாத். நிறைய பார்த்த பிரதீகாரம்னு நீ நினைச்சுக்காத, இன்ஃபேக்ட் நிறைய பாத்தத்துல கொண்டு போய் உன்னை சேர்த்து விடும் இது. தர்சன உபாய, தர்சன உபாயனா அவனை போய் நீ பார்க்க போறியா? இல்லையே, அதுவும் இல்லையே. யாருக்காக நீ உயிரை விடுறியோ அவனை போய் நீ வந்து கட்டாயம் நீ வந்து உன்னோட உயிரை விட்டுட்டு நீ அவனை போய் பார்க்க போறேன்னு இருந்தது வச்சுக்கோ, அதுவும் இல்லையே. ஆமா, பரஸ்பர சமாகம நிமித்தம், ஒருவரோடு ஒருவர் சேர்வதற்கு இது ஒண்ணும் காரணமாவதில்லை. அந்யாம் ஏவ ஸ்வ கர்ம பல பரிபாக உபசித்த உபசிதாம் அன்யாமேவ கர்மபூமிம் அவஷஹா ஏஷஹா நீயதே ஸ்வ கர்ம ஃபல பரிபாக உபசிதாம் கர்மபூமிம் அன்யாமேவ அவஷஹா நீயதே. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய கர்ம பலன்களினுடைய பரிபாகத்தினால, அதனால அது பாபம் பண்றானோ புண்ணியம் பண்றானோ அததுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கர்மாவினுடைய பல பரிபாகம்னா எது அந்த இடத்துல ஃப்ரூஷன் ஆகிற சமயம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு உபசிதாம், அதனால் எந்த ஒரு பூமி அவனுக்கு ஏற்ப நிக்கிறதோ கர்ம பூமி, அது என்ன ஸ்வர்க்கமோ நர்க்கமோ நரகமோ எதுவா இருந்தாலும் தத்ர நீயதே அயம் ஜனஹா. அவசக யார் தன் வசம் இல்லாதவனாக இன்னொருத்தருடைய வசம்னா இங்க வந்து கர்ம வசத்தினாலன்னு அர்த்தம், ஹெல்ப்லெஸ் பர்சன் ரைட். அந்த இடத்துல யாரோட வசத்துல இருக்கான்? கர்ம வசம். ஆமா, சஞ்சித பாவத்தினால வந்து உங்களுக்கு ஆகாமி ஃப்ரூட்டிஃபிகேஷன் ஆயிருச்சு, அது எங்க ஆக்சன் போறதோ அங்கதான் நீ போவ. யூ ஆர் யூ கேனாட் டிட்டர்மின் ஆல் தோஸ் திங்ஸ். ஆமா. அசௌ அபி ஆத்ம ஆத்ம காத்தேன காத்தினஹ காத்தினஹ சாரி காத்தினஹ கேவலம் ஏனசா சம்யுஜ்யதே. அசௌ அபி ஆத்ம காத்தினஹ, அசௌ அந்த ஆத்ம காத்தினஹ சூசைட் செய்து கொண்டவர்கள் அபி ஆத்ம காத்தினஹ எந்த விபக்தியில இருக்கு? மரணம் அடைகிற அந்த ஜீவன், அதாவது பிராணபரித்தியாகம் செய்கின்ற தன்னுடைய சூயிசைட் பண்ணிக்கிற அந்த ஜீவன் இருக்கே, அது என்ன பண்றதுன்னா ஆத்ம காத்தினஹா ஏனசா,
தன்னுடைய உயிரை கொன்ற ஒரு பாபம் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ, ஏனகான பாபம், அதனால் அந்த தன் உயிரை கொல்வது என்ற ஒரு மனிதனுடைய ஒரு பாபம் இருக்கே, ஒரு செயலினுடைய பாபம், அந்த பாபத்தினால் ஏனசா கேவலம் சம்யுஜ்யதே, ஹி ஜஸ்ட் பிகம்ஸ் அட்டாச் டு தட். இது பிராணபரித்யாகம். பிராண பரித்தியாகத்தினால பெரிய பலன் ஏற்படும் நினைச்சுன்றாத அந்த ஆத்மகாதி, தன்னை கொள்கின்ற ஒருவனுக்கு என்ன ஒரு பாபம் உண்டோ அந்த பாபத்துடன் சேர்கிறான். உபரத்தஸ்ய ஆத்மனஹ ச மேல்லோகத்தை போக்கி உயிரை செல்லுகின்றவனுடைய ஆத்மனஹ ச, ரெண்டு ச போட்டிருக்கோ இல்லையோ. சோ உபரதஸ்ய ஆத்மனஹ ச, ஜீவன் தூ உயிரோட இருந்துட்டு இருக்கே அவன் என்ன பண்றான், அதாவது தன்னுடைய சூயிசைட் பண்ணிக்காத ஒருத்தன் வந்து ஜீவன் உயிரோட இருந்து கொண்டு ஜல அஞ்சலி தானாதினா பஹு உபகரோதி, யாருக்கு, உபரதஸ்ய ஆத்மனஹாச்ச, யாரு வந்து மரணம் அடைந்திருக்கானோ அவனுக்கும் தனக்கும் இந்த அஞ்சலி தானேன, ஜல அஞ்சலி தில தர்ப்பணம் பண்றதுனால, தர்ப்பணம் பண்ணுவதனால் பஹு உபகரோதி, மிகவும் உபகாரம் செய்கிறான் தனக்கும் சென்றவனுக்கும் அந்த ஜீவனுக்கும். நீ அவனுக்கும் பண்ண முடியாது, உனக்கும் நீ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்மர தாவத்து பிரியாம் ஏகபத்னீம் ரதிம் வர்த்தரி மக்கர கேதோ சகல அபலாஜன ஹிருதஹாரிணி ஹரநயன குதாசன தத்தேஹே அபி அவிரஹிதாம் அசுபிஹி உத்தராஞ்ச விராட துஹிதரம் பாலாம் பாலஷஷினி இவ நயன நயன ஆனந்த ஹேதோ வினயவதி விக்ராந்தே ச பஞ்சத்வம் அபிமன்ய மன்மதன், நானானப்பட்ட மன்மதன் கண் முன்னாடி எரிச்சதை பார்த்துட்டு ரதி உயிரோட இருக்கலையா, அபிமன்யு போனதுக்கு அப்புறம் உத்தரா உயிரோட இருக்கலையா, அவ ரெண்டு பேருமே வந்து கணவன் போயிட்டானேங்கிறதுக்காக வந்து இப்போ இது பண்ணல, பிராணனை விடல, அது உனக்கு எக்ஸாம்பிளா இருக்கணுங்கிற. ஸ்மரஹா தாவத்து பிரியாம் ஏகபத்னீம் ரதிம் பர்த்தரி மகரகேதௌ சகல அபலாஜன ஹிருதய ஹாரிணி, மகரகேதௌ எல்லா அபலையா இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காளே, பெண்களினுடைய ஹிருதயத்தை இழுக்கக்கூடிய அட்ராக்ட் பண்ற அந்த மன்மதனானவன் ஹர நயன ஹுதாசன தக்தே அபி, பரமசிவனுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய நெருப்பினால் ஹுதாசன ஹுதாசனேன அந்த அக்னினா தக்தஹா அபி, அவன் வந்து எரிந்த பொழுதிலும் தக்தே சத்யபி என்ன பண்ணா, அசுபிஹி அவிரஹிதாம் பிரியாம் ஏகபத்னீம் ரதிம், ஸ்மர ஸ்மரஹா இல்ல ஸ்மர, ஞாபகம் வச்சுக்கோன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஏகபத்னீம் ரதிம் ஸ்மர அசுபிஹி அவிரஹிதாம், தன்னுடைய உயிரினால் பிரியாதவளாக, உயிரிடமிருந்து பிரியாதவளான ரதியை, அந்த ஏகபத்னீம் ஒரே பத்னியான அந்த ரத்திய நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது உத்தராமபி ஸ்மர, உத்தரையான இவ உத்தரையோ திருத தேகாம் உத்தராம் ஸ்மர, தன்னுடைய தேகத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உத்தரையையும் ஞாபகம் வச்சுக்கணும். யாரு அவ, விராட துஹிதரம் பாலாம், விராட்டன் ராஜாவினுடைய பெண்ணான உத்தரா,
பாலா ரொம்ப சின்னவதானே. அண்ட் பால சசினி இவ இளம் சந்திரனை போல் இருக்கக்கூடியவளும் ஆன அந்த சாரி பால சசினி இவ நயன ஆனந்த ஹேதவ் இளஞ்சந்திரனை போல் இருக்கும் அந்த அபிமன்யு, அது வந்து சப்தமி பக்தியில் இருக்கு, அதனால அது வந்து அவனுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. ஸோ இந்த குழந்தை அதாவது உத்தரா பால சசினி நயன ஆனந்த ஹேதோ சந்திரனை போல் இருக்கக்கூடிய கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வினயவதி வினயமோ வினயத்துடன் கூடின விக்ராந்தே பஞ்சத்வம் விக்ராந்தே அபிம இல்லை இல்லை விக்ராந்தேனா வீரத்தோடு இருக்கிறவன் இல்லையா, விக்ராந்தே மகாவீரே நல்ல ஒரு வீரனான அபிமன்யௌ அபிமன்யுவானவன் பஞ்சத்வம் உபகதே அபி. பஞ்சத்வம்ங்கிறது அந்த அஞ்சு எலிமெண்ட்ஸா பிரிஞ்சு போயிடுறதுங்கிறது தான் அந்த பஞ்சத்வம். இறந்து விட்ட பிறகும் திருத தேகாம் உத்தராம் ஸ்மர, இதோட இருக்கக்கூடிய அவளை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நிறைய சொல்றார். ஒரிஜினல்ல பார்த்தோம்னா துஷலா இருக்காளே அவளை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒன்னொன்னா புராணத்துல இருந்து எக்ஸாம்பிள் நிறைய எடுக்கிறார் நாலஞ்சு. தொடரும். ஆ.